மதுரைமீனாட்சி சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களும் ரொம்ப நல்லா இருக்கோங்க. இன்றைக்கி நான் கோதுமை மாவு வச்சு கோதுமை பரோட்டா எப்படி பண்ணுறதுன்னு உங்களுக்கு காமிக்க போகிறேன். இதில் நான் அரை கிலோ கோதுமை மாவு சேர்த்துருக்கேன். ஒரு ஸ்பூன் சர்க்கரை, ஒரு ஸ்பூன் சுகர் சேர்த்து சுடு தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சு வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். பார்த்துட்டு வா, எவ்வளோ சாஃப்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள். இப்போ இந்த மாவை நான் பிணைஞ்சு ஒரு மணி நேரம் ஆச்சு. இப்படி இழுத்து இழுத்து, இப்படி நல்லா கடையில் இழுத்து இழுத்து பிசைகிற மாதிரி நல்லா இழுத்து இழுத்து பிசைகிறேங்க. எப்படி இழுக்க வருதுன்னு பாருங்கள். மைதா மாவு மாதிரியே இங்கே பாருங்கள், எப்படி இழுக்க வருதுன்னு பாருங்கள். மைதா அவாய்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மைதா வந்து உடம்புக்கு நல்லதில்லை. முடிஞ்ச அளவு கோதுமையிலே எல்லாமே செஞ்சு ட்ரை பண்ணுங்கள். டேஸ்ட்டுக்காண்டி தான் நம்ம சாப்பிட்ற மைதா, அது கோதுமையோட கழிவில் செய்கிறது. அதனால் தயவுசெய்து மைதா அவாய்ட் பண்ணுங்கள். இப்போ நான் இதை வந்து தேய்க்கிறப்ப உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். பிசைஞ்சு முடிச்சுட்டேன், தேய்க்கிறப்ப எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், எனக்கு 11 பால்ஸ் வந்திருக்கு. இப்போ நான் உங்களுக்கு தேய்க்கிறப்ப காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். எல்லா புரோட்டாவையுமே இந்த மாதிரி தேய்ச்சி, எல்லா மாவையுமே இந்த மாதிரி தேய்ச்சி சுருட்டிக்கோங்க. எப்படி பஃப்னு வருதுன்னு பாருங்கள். அவ்வளோ சாஃப்டாக இருக்குது நம்ம மாவு. ஃபுல்லாக எடுத்துகிட்டு காமிக்கிறேன், எப்படி லேயர் லேயராக சுற்றி இருக்கேன்னு பாருங்கள். யாருமே கோதுமை மாவுனா நம்ப முடியாது. இப்போ இது மேலே கொஞ்சோண்டு எண்ணெய் தொட்டு வச்சு, ரெண்டு சைடும் நல்லா எண்ணெய் தொட்டு வச்சுருங்க. தொட்டு வச்சுட்டு ஓரமாக எல்லாத்தையும் எடுத்து வச்சுருவோம். எல்லாமே செஞ்சுட்டு தேய்ச்சிட்டு காமிக்கிறேன். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் எல்லாமே இந்த மாதிரி தேய்ச்சிட்டேன். தேய்ச்சி ஒன்று ஒன்றா ஊற வச்சிட்டேன் அரை மணி நேரம். இப்போ உங்களுக்கு எப்படி செய்கிறதுன்னு காமிக்க போகிறேன். இப்போ லைட்டாக இதை எண்ணெய் தொட்டுட்டு சப்பாத்தி கட்டை வச்சு தேய்க்கக்கூடாது. கையிலே ப்ரெஸ் பண்ணி விடணும். ரொம்ப அழுத்தி ப்ரெஸ் பண்ணாதீங்க, அப்புறம் லேயர்லாம் தெரியாது. எப்படி இருக்குன்னு பாருங்கள். சுட்டுட்டு காமிக்கிறேன். மேலே லைட்டாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க, பிரட்டி போடுங்க. சுட தான் செய்யும், கையால் பிரட்டுறேன்னு நினைக்காதீங்க. லேசாக சுட தான் செய்யும், சுட தான் செய்யும். நீங்கள் வேணால் கரண்டி வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு பழகிடுச்சு, அதனால் நான் கையால் திருப்பி விடுறேன். இங்கே பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். நல்லா லேயர் லேயராக இப்பயே தெரிய ஆரம்பிச்சிருச்சு, நல்லா வெந்துருச்சு. திருப்பி போட்டு காமிக்கிறேன். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு சைடு எப்படி ஆயிடுச்சுன்னு பாருங்கள். இன்னொரு சைடும் நான் நல்லா எப்படி இருக்குன்னு பாருங்கள். புரோட்டா லேயர் லேயராக, இன்னொரு சைடு வெந்தவுடனே நான் உங்களுக்கு திருப்பி போட்டுட்டு காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு. இப்போ இந்த மாதிரி 4 புரோட்டாவாக சுட்டுட்டு தட்டிடணுங்க நம்ம. ஏன்னா சூடு ஆறிடும், சூடாக இருக்க போய் தட்டிடணும். அப்போ தான் லேயர் லேயராக வரும். கொஞ்சம் சுட தான் ஃப்ரெண்ட்ஸ் செய்யும். எப்படி அதுவே லேயர் எழும்புதுன்னு பாருங்க, எப்படி இருக்குன்னு பாருங்க. இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், புரோட்டா சால்னா, புரோட்டாவும் சால்னாவும் இருக்குன்னு பாருங்க. நான் இப்ப சாப்பிட போறேன், நீங்களும் சாப்பிட வாங்க. நான் சொல்ல சொல்ல என் மக கூட சேர்ந்து சொல்றது, சாப்பிடுவாங்க.